வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இந்த ஆண்டு நடைபெறுமா நடைபெறாதான்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நேரத்துல சாஸ்திர வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திருவிழாக்களில் முக்கியமானது மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மே 2ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணமும் 5ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. மே 7ஆம் தேதி கள்ளழகர்கள் வை ஆற்றில் எழுந்தருளி அருள்பாதிக்கிறார். கொரோனா ஊரடங்கால் மதுரை சித்திரை திருவிழாவை எப்படி நடத்துவது என அறநிலைத்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்காக மாற்று ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டு வருகின்றன. மேலும் கூறியதாவது, இந்த ஆண்டு திருவிழா ஏப்ரல் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே 6ஆம் தேதி வரை நடைபெறும். தினந்தோறும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி மாசி விதியை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். கற்பக விருட்ச வாகனம், சிம்ம வாகனம், பூத அன்ன வாகனம், கைலாச பர்வதம், காமதேனு வாகனம், தங்க பண்டாக்கு, வேடர் பரிலீலை, தங்க குதிரை வாகனம், ரிஷப வாகனம், நந்திகேஸ்வரர் யாளி வாகனத்தில் அம்மனும் அப்பனும் வலம் வருகின்றன. சித்திரை திருவிழா நடைபெறும் 10 நாட்களும் மக்கள் கூட்டம் மதுரை வீதிகளில் அலைமோதும். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் யானை வாகனத்தில் புஷ்ப பல்லாக்கிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவனி வருவதை மக்கள் தரிசிப்பார்கள். 5ஆம் தேதி மீனாட்சி பிரியாவிடை சமேதராக சுந்தரேஸ்வரர் திரமாண்ட தேரில் ஏறி 4 மாட வீதிகளிலும் வலம் வருவதை 4 மாட வீதிகளிலும் கூடி நின்று மக்கள் தரிசிப்பார்கள். அழகர் மலையில் இருந்து எழுந்தருளி மதுரைக்கு வரும் கள்ளழகருக்கு மே 6ஆம் தேதி விடிய விடிய தல்லாகுளத்தில் எதிர் சேவை நடைபெற்று 7ஆம் தேதி காலை வையை ஆற்றில் அழகர் இறங்கும் உற்சவம் நடக்கிறது. வண்டியூர் வரை செல்லும் அழகர் மீண்டும் 9ஆம் தேதி இரவு தல்லாகுளம் வந்தடையும் போது அங்கு விடிய விடிய பூப்பல்லாக்கு நடைபெறும். இந்த திருவிழா உற்சவங்களில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் சித்திரை பொருட்காட்சி இந்த ஆண்டு மாட்டுத்தாவணியில் பொருட்காட்சி நடைபெற உள்ளது. மதுரையின் 50 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக அரசு சித்திரை பொருட்காட்சி தமுக்க மைதானத்தில் இருந்து மாட்டுத்தாவணிக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் கொரோனா ஊரடங்கால் திருவிழா நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவை எப்படி நடத்துவது என்பது குறித்து சாஸ்திர வல்லுநர்கள் அர்ச்சகர்களுடன் அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றன. இதற்காக மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும், ஓரிரு நாளில் முடிவு தெரியும் என கூறுகின்றன. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் இந்த மதுரை சித்திரை திருவிழா வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்று காரணமாக வந்து இந்த திருவிழாவை நடத்தப்படுமா நடத்தப்படாதா என்று சாஸ்திர வல்லுநர்கள் அர்ச்சகர்களுடன் அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாமே கலந்து ஆலோசித்து வருகிறார்கள். இந்த திருவிழாவை நடத்த மாற்று ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்காக ஓரிரு நாட்களில் இதற்கான முடிவுகள் வெளியிடப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.